தாருங்க பிராமின் ஒன்று போதுங்க, சரியான மீன். மறைக்க முடியுமான்னு தெரியல, போயிடுச்சு. சும்மா போகல போகுது. அந்த வாருங்க எத்த தண்ணின்னு பாருங்க. இங்கே பிராமின் தூண்டி போட தான் வந்திருக்கேன். பிராமின் தூண்டி வலையை வச்சு மறைச்சி பிடிக்கலான்னு வந்திருக்கேன். பிராமினை ஓடிடுச்சு ஒரு பிராமின், சரியான மீன். ஆனால் இங்கே பாருங்க, இங்கிட்டு நிறையா மீன் ஏறி மேயுது. இந்த வாருங்க எத்த தண்ணின்னு பாருங்க. சும்மா பெருசாக கலக்கிட்டு போதுங்க. பிராமினா இல்லை கெண்டே அந்தரில். இந்த வாருங்க கிடக்குது பிராமின் பள்ளம். இதுக்கு கடந்து தாங்க பிராமின் முதல்ல போணுச்சு. இப்போ கிடக்குதா என்னன்னு தெரில, முதல்ல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தூண்டி ஒரு அஞ்சு தூண்டி போட்டிருக்கேன். மாட்டுதானு பார்ப்போம். முதல்ல இதில் கிடக்குதான்னு பார்ப்போங்க பிராமின். இப்படியே விலைக்கு பார்த்தோம்னா கிடந்துச்சுன்னா அப்படியே தெரியும். இப்போதைக்கு இல்லை, திருப்பி வரும். தூண்டியும் போட்டு வச்சுருக்கேன், வந்துச்சுன்னா மாட்டிரும். மாட்டிடுச்சிங்க, மாட்டிடுச்சிங்க பிராமின், மாட்டி வச்சுங்க. மாட்டி அந்த வாருங்க வாட்டிக்கு என்னை இழுத்துட்டு போகுது. மாட்டி வச்சுங்க, மாட்டிடுச்சு. விட்டுட்டு ஓடிடுச்சா இல்லை இருக்க என்னன்னு தெரில. இந்த வாருங்க அந்த வாட்டருக்கு என்ன தான் இழுத்துட்டு போணுச்சு. இழுக்குதுங்க, இழுக்குதுங்க, இழுக்குதுங்க. இந்த வாருங்க இழுத்துட்டு போகுது பாருங்க, இழுத்துட்டு போகுது. இங்கே இங்கே கிடக்கு, இந்தா இங்கே கிடக்குது பார்த்தீங்களா, அதான் பிராமின். ஐயோ சும்மா முள்ளுக்குள்ளே போய் மாட்டி வச்சிருச்சுங்க, சரியான பெருசு. பாருங்க எத்தனை விட்டுருச்சானுன்னு தெரில, வருமானு தெரிலங்க. நரம்பு தெரியல, மெலிசான நரம்பு. வந்துடாமல் வந்தால் சரி, நல்லா முழுங்கினா வந்துடும். வாயில் எதுவும் ஒட்டில் மாட்டியிருந்துச்சுன்னா முள் வந்துக்கிட்டு போயிருங்க. எங்கே மாட்டியிருக்கு, எங்கேயே மாட்டியிருக்கு, ஆனால் தெரிய மாட்டுது. அந்த வருங்க வருது, வந்துக்கிட்டுருக்கு. கலக்க காணும், விட்டுட்டு எதுவும் போயிருச்சானுன்னு தெரியலையங்க. ஐயோ ஓடிச்சோ, இருக்குங்க இருக்குங்க. இதோ வந்துருச்சு, வந்துருச்சுங்க, வந்துருச்சு, வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. பாருங்க இந்த முழுக்கில் இந்த இந்த இடத்துல அடிக்கிறது பார்த்தீங்க. இந்த கருவைக்கில் இந்த முறை வருதா, இந்த இடத்துல தான் மீன் இருக்குது. நல்லா மாட்டி வச்சிருச்சுங்க, பொறுமையாக எடுக்கணும். பாருங்க எத்தனை தண்டி, ஐயோ ஐயோ சரியான பரிசுங்க. நல்லா முழுங்கிருச்சு முள்ள, நல்லா முழுங்கிருச்சுங்க. பிடிச்சாச்சுங்க, பிடிச்சாச்சு, வெற்றி. யாருங்க இது வந்து, யாருங்க லைட்டாக தான் மாட்டியிருக்கு, லைட்டாக தான் மாட்டியிருக்கு. முள்ளில் மொத்தம் செடிகளாக இருந்துக்கிட்டு மாட்டிருச்சு, பிடிச்சாச்சு. அடுத்து நம்ம இன்னொரு பிராமின் பிடிக்க போக வேண்டியதான். நல்லா முழுங்கிருச்சுங்க ஜாத்திங்களா, எத்த தண்டின்னு சரியான பெருசு மீன். இதை மாட்ட இன்னொரு பிராமினுக்கு பிராமின் போட்டிருக்கோம். கரெக்டாக இடத்த கணித்து மாட்டுமா என்னன்னு தெரில. கரெக்டாக பிராமினை கனெக்ட் பண்ணி போட்டு பிடிச்சாச்சு. இந்த பிராமினை தான் நம்ம பார்த்தோமா, இல்லை வேறு பிராமினான்னு தெரில. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி மாட்டுச்சுன்னா அதையும் வீடியோவை போட்டுடலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கானை கொடுத்து ஆள் இருக்க பெல் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போதைக்கு இதில் போட்டு வைப்போம், உசுரோட கிடக்கும். இந்த மீன் பாருங்கள், முள் வெளில தான் மாட்டியிருக்கு, வாய்க்கு வெளியில் தான் மாட்டியிருக்கு. இதனால் நம்ம இதை எடுத்த கொண்ட ஒரு தொட்டிக்கிலோ போட்டால் கூட ஒரு 20 நாளைக்கு மேலேயே உசுரோடு இருக்குங்க. எப்போ வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இதே தொண்டைக்கிலோ மாட்டுனுச்சுன்னா செத்து போயிடும். அன்னைக்கு ஒரு பள்ளத்தாக்கில் பதுங்கிய பிராமின்னு வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து தொண்டைக்கு உள்ளறிக்க போய் முள் மாட்டி அப்படியே செத்துடும். லாஸ்ட்டில் எண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் மீனை போடும் போது அப்படியே மிதந்த ஆப்பிலே கிடக்கும். இந்த மீன்லாம் சாகாது, இது ரொம்ப நாளைக்கு உசுரோடு இருக்கும்.